வணக்கம், வெல்கம் பேக் டு ஃபோனா தமிழ். இன்னைக்கு தேதி ஏப்ரல் 19, 2022. இது டிவிடி எபிசோட் 835. ஃபர்ஸ்ட் நியூஸ், 200K வந்துருச்சு ஃபைனலி. நம்ம வியூஸ்க்கு தேங்க்யூ, தேங்க்யூ. ரொம்ப நாளைக்கு அப்புறமா எப்படி வரது வந்துருச்சு. ஸோ இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, பண்ணாமல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோட்டோ g52 லான்ச் வந்து கண்டினியூ ஆகுது. நேற்றுக்கு தான் அவ்வளோ பேர் லான்ச்னு அனௌன்ஸ் பண்ணேன், இது பண்ணாங்க. இப்போ வந்து தெரியும் g52 வந்து April 25th மண்டே லான்ச் பண்ண போகிறாங்க. ஜி சீரிஸ் இப்போ வேற வேற ஏதோ லான்ச் பண்ணாங்க, g22 லான்ச் பண்ணாங்களா? ஆமாம், இப்போ g52 வந்துச்சு. ரைட்டு, ஆல்ரெடி பார்த்தது தான் ஹீலியோ இந்த ஸ்னாப் டிராகன் 680. இதுக்கு வந்து ஹீலியோ g96 போட்டிருக்கலாம், கேட்டால் 6 nanometer அப்படின்னுவாங்க. இருக்கு பார்க்கலாம் என்ன ப்ரைசிங் பண்ண போறாங்க. கண்டிப்பா 15,000 கீழே தான் இருக்கும். எத்தனை வருஷம் லான்ச் பண்ண போறாங்க அதெல்லாம் இன்னும் சொல்லல. காம்படிட்டிவா தான் பண்ணிட்டு இருக்காங்க மோட்டோ இந்தியால. பார்க்கலாம் இன்னும் நிறைய லான்ச் பண்றாங்களான்னு. ஏன்னா சாம்சங்க்கு ரொம்ப போட்டியா தான். சாம்சங் இந்த பிரைஸ்ல ஆம்லா ஸ்கிரீன் எல்லாம் கொடுக்கறது கஷ்டம். ரைட், இதெல்லாம் கொடுக்குறாங்க. அடுத்து அடுத்து டிசோ வாட்ச் எஸ் இன்னைக்கு லான்ச் பண்ணிட்டாங்க. அது பெண்டா இருக்கா? அதான் இப்ப எல்லாம் ஹுவாவே ஹானர் எல்லாமே இந்த மாதிரி கர்வ்டான டிஸ்ப்ளே குடுக்குறாங்களே, இப்ப வந்து இவங்களும் குடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆம்லெட் கிடையாது, எல்சிடி தான். பரவாயில்ல, 2000 ருபீஸ்க்கு ஒரு அந்த டிசைன் கொஞ்சம் அதான் ஸ்கொயர் இந்த ரெக்டாங்கிளா இருக்கிறது போல, இந்த இதுவா இருக்கிறது போல, ஸ்கொயரா இருக்கிறது போல கொஞ்சம் ரெக்டாங்கிள் ஷேப்ல இருந்த ஹைட் ஆகிட்டு விட்டுருக்காங்க. அவ்வளவுதான், 1.57 inch screen இருக்கு, 550 nits வரைக்கும் பிரைட்னஸ் இருக்கு, மெட்டல் ஃப்ரேம் இருக்கு. இதுதான் ஹைலைட் ஆன இது. மோஸ்ட்லி எல்லாத்துலயுமே பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் கொடுப்பாங்க. வந்து 2000 ருபீஸ்க்கே மெட்டல் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. அதோட 110 ஸ்போர்ட்ஸ் மோட்ஸ் இருக்கு, 150+ வாட்ச் ஃபேசஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஹார்ட் ரேட் மானிட்டரிங், SPO2, ஸ்லீப் மானிட்டரிங், அப்புறம் ஸ்மார்ட் ஆப் கண்ட்ரோல்ஸு, அதான் கேமரா கண்ட்ரோலு, மியூசிக் கண்ட்ரோலு, அந்த எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்கு. 10 days பேட்டரி லைஃபும் இருக்கு. டிசோ நல்லா பண்றாங்க. ரியல்மி இதுக்கு முன்னாடி வந்து ரியல்மி வாட்சை வந்து ரீபிராண்ட் பண்ணி டிசோ அப்படின்னு இருந்தாங்க. இப்போ வந்து கொஞ்சம் யூனிக்கா தனியா இந்த மாதிரி டிசைன் எல்லாம் பண்றாங்க. மற்றபடி அவ்வளோதான். IP68, ஸோ 580 இல்லை, அது மட்டும்தான் இது. ஆனால் 2000 ருபீஸ்க்கு IP68 நல்ல விஷயம் தான். கலர்ஸ் வந்து 3 colors அந்த இதில் இந்த கலர்ஸ் தான். பிளாக் இருக்கு, சில்வர், ப்ளூ, கோல்டன் கலர். ஃபிளிப்கார்ட் டிசோ வெப்சைட்ல April 26th இருந்து சேலு. இன்ட்ரடக்டரி பிரைஸ் தான் 2000. அப்புறம் ஒரு 300 ஏறும், 2300 இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு போட்டுருக்காங்க. அடுத்து இருக்கு. அதோட கொஞ்சம் ஸ்லைட்டா ஒரு இது மாதிரிதான் இருக்கு. கொஞ்சம் ரேஃபோன் தான் மாத்தி மாத்தி எல்லா கண்ட்ரிலயும் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க.
சைனால வந்துச்சு இப்போ. இதெல்லாம் இந்தியா கவர்மெண்ட் டவுட் தான். கியூ சீரிஸ்லாம் இந்தியாவில் வராது. இதுவரைக்கும் லான்ச் பண்ணலையே, ஸோ எதுக்கு இப்போ. சாம்சங் ஜி ஃபிளிப் 3 போக்கிமான் லிமிடெட் எடிஷன். போக்கிமான் எடிஷனா? ஆமாம், கொரியாவில் வந்து போக்கிமான் அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆமாம், பின்ன அதனால போக்கிமான் எடிஷன் வந்து லான்ச் போகிறாங்க 25th. அதான் இதுக்காக தனியா ஒரு பாக்ஸ், ரெட் கலர் பாக்ஸ். அது தவிர அதுல வந்து ஒரு பவுச்சு. இது எதுக்குன்னா அந்த கார்ட்ஸ் கலெக்ட் பண்றதுக்காக ஒரு போக்கிமான் பவுச்சு. போக்கிமான் கார்ட்ஸ் எல்லாம் இன்னும் கலெக்ட் பண்றாங்களான்னு தெரியல. இருக்கு ஜி, நிறைய பேர் இருக்கு. ஆமா, இதுக்கு முன்னாடி எல்லாம் கலெக்ட் பண்ணாங்க, இப்ப எல்லாம் போக்கிமான் கேம்ஸ் அதுக்கு போயிட்டாங்க. அதெல்லாம் போயிட்டாங்க. இன்னுமா கார் பிசிக்கல் கார்ட்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. இதோ நான் அந்த ஒரு யூடியூபர் இருக்குல்ல, ஆஸ் நேமன்ஸ் இருக்குல்ல, அவனையும் கலெக்ட் பண்ணிருக்காங்க. நான் பார்த்தேன் அதெல்லாம் ஒரு காலம். இதுல கார்ட்ஸ் எல்லாம் குடுப்பாங்களா தெரியல, ஆனா இந்த இடத்துல லிஸ்ட்லிங்ல போட்டிருக்கு இந்த இதுல பாக்ஸ்லயே. அது தவிர வந்து அந்த பேக்கு அந்த ஹோல்ட் பண்றதுக்கு ஒரு இது இருக்கும்ல, சார்ஜிங் கேஸா, அந்த பேக் கேஸ் கிளியர் கேஸ் வித் அந்த போக்கிமான் டிசைனோட ஒரு கீச்செயின் ஒரு ரிங் மாதிரி ஒண்ணு இருக்கு அதோட இருக்கு. அது தவிர அந்த போக்கி பால் மாதிரி இருக்கு செல்ஃபிக்கு ஒண்ணு, இந்த கையில ஹோல்டர் அப்படியே ஹோல்டர் அதுவும் வந்து இருக்கு பாக்ஸ்ல. அதுக்கப்புறம் இந்த கீச்செயினா என்னன்னு தெரியல, ஒரு அந்த பிக்கச்சோட டெய்ல் மாதிரி ஒண்ணு இருக்கு, அதுவும் இருக்கு. அது ஒரு கேரபினர்ல அட்டாச் பண்ற மாதிரி, அதான் கீச்செயின் அந்த இது மாதிரி, ரைட். அதுவும் இருக்கு, நிறைய இருக்கு பாக்ஸ் குள்ள. வந்து லிமிடெட் எடிஷனால நிறைய போக்கிமானோட வந்துருக்காங்க. ஆனா கலர் எல்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்களான்னு தெரியல, பாக்கிறதுக்கு ஒன்னும் கலர் சேஞ்ச் ஆன மாதிரியே தெரியல. போனு யூனிக்கான போக்கிமான் இதுனா கலர் சேஞ்ச் பண்ணும். இது எவ்வளவு பிரைசிங்னு தெரியல, கண்டிப்பா பிரைஸ் அதிகமா தான் இருக்கும் நார்மல் எடிஷனும். இது ரொம்ப கம்மி யூனிட்ஸ் தான் செல் பண்ண போறாங்க, அதுவும் லிமிடெட் கண்ட்ரிஸ் தான். இப்போதைக்கு கொரியா மட்டும் தான் லிஸ்டிங் ஆயிருக்கு தெரியல. இதுக்கு முன்னாடியே போக சாம்சங் வந்து லிமிடெட் எடிஷன் அவெஞ்சர்ஸ் எடிஷன் லான்ச் பண்ணியிருந்தாங்க, அயன்மேன் எடிஷன் அதுவும் லான்ச் பண்ணியிருந்தாங்க, அப்புறம் இன்ஜஸ்டிஸ் எடிஷன் பேட்மேன் அதுவும் லான்ச் பண்ணாங்க S7 எட்ஜ்ல. அதுக்கப்புறம் விட்டாங்க ஒலிம்பிக் எடிஷன், அதான் வந்துச்சு. இப்ப தாம் பிரவுன் எடிஷன் ஒன்று வந்துச்சு, அந்த அந்த டிசைனரு. அதுக்கப்புறம் இப்போ வந்து என்ன எடிஷனு, பிஸ்பாக் எடிஷன், அந்த கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், டாப் ஒரு கலர் பாட்டம் ஒரு ரைட் ரைட். அது ஆனா அது ஃபிளிப்ல வந்து வந்துச்சு, ரைட் ரைட், ஓகே ஓகே. சோ இந்த மாதிரி அதான் அட்ராக்ட் பண்றதுக்காக டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் எடிஷன்ஸ் இந்த மாதிரி விடுவாங்க. இதே ஃபிளிப் 3 ஓட மார்க்கெட் அவங்க டார்கெட் பண்றது கொஞ்சம் ஃபேஷன் ஃபோக்கஸ் அந்த மாதிரி இதெல்லாம். போக்கிமான்னா அதோட இதுக்கு காசு கொடுத்துருவாங்க நிறைய, அப்போ பிரைஸ் இன்கிரீஸ் ஆகும். சும்மா கொடுப்பாங்களா? அப்ப நத்திங் தான் கால்பே ஏதோ நத்திங் போக்கிமான் போக்கிமான் போட்டுட்டு இருக்காங்க. அப்படியா? போக்கிமான் ஃபேன் அதுக்காக. ஓகே, சோ நத்திங்ல ஏதாவது போக்கிமான் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அடுத்தது சாம்சங் ரகட் SSD ஒண்ணு டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இந்தியால கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு இன்ஸ்டாகிராம்ல போட்டுருக்காங்க. அவங்க SSD பேர் என்ன யூஸ்ல இருக்கும்? அவங்க T-series, ரைட் ரைட் ரைட். இப்போ வந்து அதுலயே மோஸ்ட்லி ரகட் வெர்ஷன் ஆஃப் SSD இது. எத்தனை பேர் வாங்குவாங்க அப்படின்னு தெரியல. 33, T5, T7 வரை இருக்கு. T7 எல்லாம் சம பிரைஸ். T7 ஆல்ரெடி வந்து ரகட் தான். ஆனா அது ஷாக் ப்ரூஃப், ரகட்னு சொல்ல முடியாது, ஷாக் ப்ரூஃப். ஆனா இது வந்து மோஸ்ட்லி அந்த மிலிட்டரி கிரேட் டியூரபிலிட்டி இருக்கும். ஓகே, அவ்வளவுதான், வேற எதுவும் போடல. அந்த டிசைன் வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட், நார்மல் வந்து பிளாட்டா இருக்கும், இது வந்து ரகட்னால அந்த ஸ்டைப் ஸ்டைப்பா டிராப் ப்ரொடெக்ஷனுக்காக. அதுக்கப்புறம் ஹீட் ப்ரொடெக்ஷன் வேற இருக்கு, சோ தெர்மல் ப்ரொடெக்ஷன் வேற இருக்கு. வேற ஏதோ ஃபீல்ட்ல போய் ஒர்க் பண்ணணும்னா SSD யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான், ஹார்டர் கண்டிப்பா யூஸ் பண்ண முடியாது. SSD கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரகட்காக ஒரு ஆப்ஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா அவங்களோட ரகட் போன் இருக்குல்ல, அந்த மாதிரி ரகட் போன் எல்லாரும் வாங்க மாட்டாங்க. எப்போ லான்ச் பண்ணாங்க ரகட் போன் லாஸ்ட்? போன வருஷம் தான் லான்ச் பண்ணாங்க. என்னது ரகட் போன் ஒண்ணு, அதான் கேமராமான ஸ்பெக்ஸா இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி இதுல இருந்துச்சு, நம்ம S7 சீரிஸ்ல S7 ஆக்டிவ்ல இருந்துச்சு, அதுதான் ரகட் போன் தானே இருந்துச்சு. இப்பதான் இப்போ போன வருஷம் தான் ஒரு ரகட் போன் லான்ச் பண்ணாங்க, ஆனா அது கேவலமா இருந்துச்சு. S20 S22 சீரிஸோட ரகட் போன் கொண்டு வராங்க, சமயம் இருக்கும். யாரும் வாங்க மாட்டாங்க, அதனாலதான் பண்றது இல்ல.
இருக்காதான் ஆனா ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் ட்வீட் ஒரிஜினல் ட்வீட் வந்து காட்டுவாங்க அது வந்து இன்னொரு ஒரு ஐடி மாதிரி புது அந்த யூஆர்எல் இருக்குல்ல மாறிடுமா அப்படியே புது யூஆர்எல் மாதிரி ஆனா ரிப்ளைஸ் இதெல்லாம் புது இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா அதுதான யூஸ் இல்லனா நானே பழைய ட்வீட் டெலீட் பண்ணிட்டு புது ட்வீட் பண்ணலாமே தெரியல என்னது இது சரி ஓகே எனிவேஸ் டெஸ்டிங் ஃபேஸ்ல தான் இருக்கு ஸோ உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எதுவுமே ஃபைனலாக தெரியாது வேற ஏதாவது இருக்கா இது தெரியுமா ஹிஸ்ட்ரி தெரியுமா எடிட் ஹிஸ்ட்ரி அதெல்லாம் இருக்குமா அதெல்லாம் இருக்கும் அப்படின்னு போட்டு ஸோ இது இதை யாரோ இது பண்ணியிருந்தாங்க ஜிஃப் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி இது ஒன்று போட்டிருந்தாங்க இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு எடிட் ட்வீட்னு இருக்கு போட்டானா அத அந்த இடத்துல எடிட் ட்வீட் ஓ தப்பாக வச்சுட்டானா உங்க ஒரு ஆப்ஷன் வரும் எக்ஸ்ப்ளோடிங் கிட்டன்ஸ்னு ஒன்னு இது மொபைல் கேம் எனக்கு தெரியும் கார்ட் கேம் ஆக்சுவலா அது ரொம்ப பாப்புலர் ஓகே இப்போ வந்து அதோட மொபைல் கேம் வந்து இப்பதான் நெட்ஃபிளிக்ஸ் தான் நிறைய கம்பெனிஸ் வாங்கியிருக்காங்கல்ல ஆமா அவங்கள வச்சு மொபைல் கேம் டிவி சீரிஸ் வேற டெவலப் பண்றாங்களா இதை வச்சு எக்ஸ்ப்ளோடிங் கிட்டுக்காக ஒரு டிவி சீரிஸா ஆமா பரவாயில்லையே இது ஆக்சுவலா சம பாப்புலர் யாராவது இருந்தா செக் பண்ணுங்க இது ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ் ரெண்டுத்திலுமே இருக்கு ஒரு கார்ட் கேம் தான் டேர்ன் பேஸ்டு கார்ட் கேம் சூப்பரா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான இருக்கும் இதான் அந்த கேஸ்ட் எல்லாமே போட்டிருக்காங்க டாய் ஸ்டோரி பாய்ஸ் இதுல எல்லாம் இது பண்றவங்களுக்கு வந்து அவங்க தான் இது பண்ண போறாங்க அப்படின்னு போட்டிருக்கு அனிமேட்டட் காமெடி சீரீஸ் அது எக்ஸ்ப்ளோரிங் கிட்டன்ஸ் பரவாயில்லையே இப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல கேம் லைப்ரரி நல்லா நிறைய இருக்குல்ல நான் அந்த போன்ல பார்த்தேன் நான் அப்படியே போயிட்டே இருக்கு கேரஸ்டல் அப்படியே அப்படியே நடுவில் காமிக்கும் கேம்ஸ்னு அதுக்கப்புறம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இப்போ ஃபர்ஸ்ட் எவ்வளோ ஒரு 2-3 கேம்ஸ் தான் லான்ச் பண்ணாங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க கேம் லைப்ரரி யாராவது இருக்காங்களா விளையாடுறாங்க ஆனா எக்ஸ்ப்ளோரிங் கிட்டஸ்ல பெய்டு இன் ஆப் பர்சேஸ் எல்லாம் இருக்கா நிறைய பேர் வாங்குவாங்க காசு கொடுத்து வாங்குவாங்க இந்த இன் ஆப் பர்சேஸ்ல எல்லாம் ஓகே சரி அடுத்து ஃபைனல் நியூஸ் டாவின்சி ரிசால்வ் 18 நம்ம வீடியோ எடிட்டிங் ஆப் டாவின்சி ரிசால்வ் பிளாக் மேஜிக் இங்க அதான் யூஸ் பண்றோம் நம்ம ஸ்டுடியோல ஐயா வந்து ஃபைனல் கட் யூஸ் பண்ணுவாரு இங்க வந்து டாவின்சி ரிசால்வ் தான் யூஸ் பண்றோம் ஏன்னா ஃபைனல் கட்டுக்கு இது வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம் ஃபைனல் கட்னா மேக் ஒன்லி இது வந்து மேக்லயும் இருக்கு லினக்ஸ்லயும் இருக்கு விண்டோஸ்லயும் இருக்கு எல்லாத்துலயுமே இருக்கு ஆமா ஸோ இதுல வந்து மேஜர் அப்டேட் தான் 18 இப்போதைக்கு 17.4 இது ஒன்று ரன் ஆயிட்டு இருக்கு இப்போ 18ல என்னன்னா கிளவுட் சப்போர்ட் ரிமோட் கொலாபரேஷன் ஃபைனலி வந்து ரிமோட் கொலாபரேஷன் கொண்டு வந்துட்டாங்க இது என்னன்னா ஒரே நேரத்தில் ரிமோட்ல இப்போ வேற யாராவது ஒரு பிளாக் மேஜிக் அக்கௌண்ட் ஒன்று இருக்கும் அந்த அக்கௌண்ட் வந்து ரெண்டு பேர் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரே கண்டென்ட்டை வந்து எடிட் பண்ணலாம் ஓ அப்படியே ரியல் டைம்ல அப்படியே ரிஃப்ரெஷ் பண்ணா அது அப்படியே சேவ் ஆயிடும் எப்படி நம்ம கூகுள் டாக்ஸ் மாதிரி கூகுள் டாக்ஸ் மாதிரி இது ஆக்சுவலா மூணு இருக்கு மொத்தம் நிறைய இருக்கு எடிட் பண்றது கலர் கரெக்ஷனும் இருக்கு ஸோ கலர் கரெக்ஷன் பண்றவங்க ஒரு இடத்துல அவங்க எடிட் பண்ணிட்டு அதை அப்படியே அவங்க கலர் கரெக்ஷன் லைவா பண்ணிட்டு அதை நம்ம சேஞ்சஸ் அப்படியே லைவா பாக்கலாம் அப்படியே ரெண்டர் பண்ணலாம் இது ஃபைல்ஸ் எப்படின்னா இது இது டிராபாக்ஸ் இவங்க பார்ட்னர்ஷிப் வேற போட்டு தனியாக ஹார்ட்வேர் எல்லாம் வேற லான்ச் பண்ணிருக்காங்க இது 30 TB அப்புறம் இதெல்லாம் வச்சு ஹார்ட்வேர் எக்கச்சக்க டாலர் $3,000 அந்த ஹார்ட்வேர் வேணுங்களுக்கு வாங்கலாம் அப்படி இல்லைன்னா டிராப் பாக்ஸ்ல போட்டு இந்த ஃபைல்ஸ் மிஸ்ஸிங்னு வருதுல்ல ரைட் கிளிக் பண்ணா எங்க ஃபைல்ஸ் வந்து ஃபைன் பண்ணும் அப்படின்னு போட்டா அது அப்படியே சிங்க் ஆயிடும் ஃபுல்லா அந்த ஃபைல்ஸ் அப்படியே லோக்கல் ஃபைல்ஸையும் அப்படியே கிளவுட்ல இருக்கிற அந்த அந்த அவங்கள எடிட் பண்ண இதுவும் சூப்பரா சிங்க் ஆகி செமையா இருக்கு இது ஒர்க் ஆகுது இது பாக்கலாம் எப்படின்ட்டு ஸோ இதெல்லாம் இதெல்லாம் கிளவுடு இது வேணும் அப்படி கிளவுட் இது வேணும் அப்படின்னா தான் ஸ்டோரேஜ் வேணும் அப்படின்னா தான் காசு மற்றபடி ஃப்ரீ தான் ரெண்டு வெர்ஷன் இருக்கு நார்மல் வெர்ஷன் ஸ்டுடியோ எடிஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு மட்டும் தான் பெய்டு ஸ்டுடியோ வெர்ஷன் தானே பெய்டு ஆமா நார்மல் எடிஷன் வந்து ஃப்ரீ தான் அது தவிர
நிறைய ஏதோ எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்க. யூடியூபுக்கு வந்து 1440p ப்ரீசெட் அதெல்லாம் வேற இருக்கு. ரைட் ரைட் ஓகே ஓகே. ஸோ இப்போதைக்கு வந்து ப்ரீசெட் மாதிரி எதுவும் இல்லை, மேனுவலாக தான் இருக்கு. இப்போ வந்து 1440p வந்து யூடியூப் ப்ரீசெட் அந்த மாதிரி நிறைய கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் ரிசால்வ் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அதில் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா 3D டெப்த் மேப்பு, அப்புறம் சப்டைட்டில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸு, சேஞ்சில் எக்கச்சக்கமாக இருக்கு. அப்புறம் ஃபியூஷன் பெயிண்ட் வந்து ஜிபி ஆக்சிலேஷன் அது வந்துருக்கு. அதுக்கப்புறம் பிளேபேக் வந்து ரியல் டைம் டெம்ப்ளேட் பிளேபேக் இருக்கு. ஓகே நிறைய இருக்கு. ஆட்டோமேட்டிக்காக வந்து இது வேற கிரியேட் பண்ணும், கரெக்ட். டூப்ளிகேட் இது வேற கிரியேட் பண்ணும். ப்ராக்சிஸ் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ கேமரா ஒரிஜினல்ஸுக்கு. அதுக்கப்புறம் கன்வெர்ட் ஆட்டோமேட்டிக் கன்வர்ஷன் H.264 ப்ரோரஸ் இது எல்லாருக்குமே ப்ராக்சிஸ் கிரியேட் பண்ணி எடிட்டிங் ஒர்க் ஃப்ளோ வந்து இன்னும் ஸ்மூத்தாக்கும், இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓகே கொஞ்ச நேரத்துல நிறைய டியூட்டோரியல்ஸ் இருக்கு ஆன்லைன்ல பாருங்க நீங்க எடிட்டிங் கலர் கரெக்ஷன் எல்லாமே கிராபிக்ஸ் எல்லாமே இந்த ஆப்ல பண்ணலாம் எல்லாமே ஃப்ரீ தான் ஓகே. இதெல்லாம் தான் நியூ நியூஸ். இன்னைக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ் இல்லை, ஏன்னா லான்சஸ் கம்மி. இதோ நாளைக்குலாம் வருது. நாளைக்கு வந்து ரெட்மி 10A இந்தியாவில் லான்ச் ஆகுது. சைனாவில் வந்து ரியல்மியோட Q5 அப்புறம் Q5 Pro ஒரு நல்ல ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸ் வந்து லான்ச் ஆகுது. அதை தவிர நிறைய லான்சஸ் இருக்கு, நம்ம நாளைக்கு செக் பண்ணுவோம். நாளைக்கு சந்திப்போம். அதுக்கு சிஎச்என் மிலன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய ப்ரெஸ் பண்ணிடுங்க.